கனமழை காரணமாக கடும் பாதிப்புக்குள்ளான விக்கிரவாண்டி சாத்தனூர் பகுதியில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் மக்கள் வெளியேற முடியாமல் சிக்கியிருக்கிறார்கள். அவர்களின் நிலை குறித்து எந்த தகவலும் இல்லாததால் உறவினர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரேவதி வழங்க நாம் கேட்கலாம். ரேவதி, செய்தியாளர் விவரங்களை வழங்குவதற்கு முன்பாக உறவினர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இதுகுறித்தான விவரங்களை உடைய செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம். ரேவதி, விக்கிரவாண்டி சாத்தனூர் பகுதியில் வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறதால அங்கு இருக்கக்கூடிய மக்களை தொடர்பு கொள்ள முடியாம அவர்களுடைய உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகம் தரப்புல அவர்களை மீட்க என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு தற்போது வரைக்கும்? வணக்கம். வங்கக்கடல்ல மையம் கொண்டிருக்கக்கூடிய அந்த செஞ்சல் புயல் தொடர்ந்து வலுவிழந்து நேற்று முன்தினம் புதுச்சேரி அருகே புயலாக கரையை கடந்த பின்னர் விழுப்புரம் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கூட கடந்த இரண்டு நாட்களாக இதன் காரணமாக மழை இருந்து வருகிறது. இந்த புயல் தொடர்ந்து வலுவிழந்து வரக்கூடிய நிலையில அந்த விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலையும் தொடர்ந்து அதிகனமழை பெய்து அந்த பகுதிகளில் ஃபுல்லாம் வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் வீடுகளில் தரைத்தளத்தில் இருந்த மக்கள் எல்லாம் பெருமளவில் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கையாக எடுக்கப்பட்ட போதிலும் ஒரு சில இடங்களில் உள்ளே இருக்கக்கூடிய பொதுமக்களை உடனடியாக சென்று காப்பாற்ற முடியாத சூழலும் நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 12 மேற்பட்ட பல்நோக்கு புயல் பாதுகாப்பு மையங்கள் மாவட்ட அளவில் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட தயார் நிலையில் இருந்தன. அந்த மையங்களில் பொதுமக்கள் பலரும் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டு வருகின்றன. இருந்தாலும் கூட இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இடைவிடாமல் தொடர்ந்து கனமழை பெய்ததன் காரணமாக வெள்ள நீர் சூழ்ந்து இயல்பு வாழ்க்கை பெரியதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய கிராமத்தில் போன்ற பல இடங்களிலும் கூட இந்த வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக விக்கிரவாண்டி சாத்தனூர் பகுதிகளில் சூழ்ந்த இந்த வெள்ளத்தில் பகுதிகளில் சிக்கிய பொதுமக்களை அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தொடர்ந்து மழை பெய்துவதன் காரணமாக அவர்களை மொபைல் எண்ணின் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ அவர்களுக்கு அவர்களை தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை, அவர்களுக்கு உணவு வழங்கவும் முடியவில்லை என்றும் தங்களையும் உள்ளே அனுமதிக்கவில்லை என்று உறவினர்கள் அங்க இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முயற்சிக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுடன் காவல்துறையினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதையும் பார்க்க முடிகிறது. இருவருக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டு வருகிறது. உள்ளே இருக்கக்கூடிய தங்களது உறவினர்களை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியவில்லை, அவர்களுக்கு இன்னும் உணவு கூட சென்று சேரவில்லை. அவர்களை மீட்கவும் முறையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுகிறது. அரசு தரப்பில் நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்பது குறித்து அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதையும் பார்க்க முடிகிறது. இந்த விக்கிரவாண்டி பகுதிகளில் எல்லாம் வெள்ளம் சூழ்ந்திருப்பதன் காரணமாக இந்த திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் இந்த கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூட்டு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கிராமத்தை பார்வையிட்டு உதவ யாரும் வரவில்லை என குற்றம் சாட்டி இந்த மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போது போலீசாரும் மக்களும் இது போன்ற வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக அந்த பகுதிகளில் தொடர்ந்து பரபரப்பு நிலவி வருகிறது. தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் ஒரு சில பகுதிகளை உடனடியாக சென்று அடைய முடியாத சூழலும் நிலவி வருகிறது. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.